என்ன காரணத்தால என்ன வேர்டு எதுவுமே பேசல. நான் என்ன சொன்னேன், சப்போர்ட் பண்ணேன். ஆமா, பார்த்திபன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் புது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாங்க கொண்டாடுறோம், அவங்க ரிவ்யூ பண்றாங்க, அவ்வளவு நல்லா இருக்கு போறாங்க. அவங்க எல்லாம் முட்டாளா bro? ஸ்டேஜ்ல அப்படி தான் bro. ஓகே, அதுக்காக வந்து ஸ்டேஜ்ல, ஸ்டேஜ்ல, அதான் ஸ்டேஜ்ல இப்படி நான் சொல்ல முடியும். சரி, அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்போ? அப்படி சொன்ன வியூ இல்ல, நீங்க கம்பேரிசனே தப்பு bro. கார்கி வந்துட்டு கார்கியை விட மக்கள் அதுக்கு கொண்டாடுறாங்க அப்படினா அது ஒரு ஆஸ்கர் கொடுக்கணும் அந்த படத்துக்காக. அது என்னோட வியூஸ் தான். அது எப்படி கார்கி bro கார்கி புடிச்சிட்டு இரவின் நிலவு சரியில்லைன்னு சொல்றாங்களோ, என்னோட வியூஸ் படி ரெண்டுமே நான் பார்த்தேன். ரெண்டுமே கார்கியும் நல்ல படம் தான் நான் சொல்றேன். ஆனா என்னோட பார்த்த ஆடியன்ஸ் கார்கிக்கு ரொம்ப கம்மி, இரவு நிலவுக்கு அதிகம் வர்றாங்க. இன்னைக்கும் கார்கி யாருமே பார்க்க மாட்டாங்க, எவ்வளவு சொன்னாலும் இரவு நிலவுக்கு தான் போறாங்க. ஆனா நீங்க இரவு நிலவு மட்டும் தப்பிங்க. ஆடியன்ஸ் அதிகமாக இரவு நிலவு தானே பாக்குறாங்க, கார்கியை பார்க்கல. என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? கடைசி விவசாயி நல்ல படம்ன்றீங்க, அதுக்கப்புறம் நல்ல படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி, ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி தான் படம் பண்ண முடியும். கடைசி விவசாயி எனக்கு பிடிச்ச படம், பிடிக்காதவங்களும் எது அதான் சொல்றேன். பிடிச்சு அது கார்கியை அதிகமா பார்த்ததை விட இரவின் எல்லாம் அதிகமா பார்த்துருக்காங்க. அப்ப எது வெற்றி ரெண்டுல? அப்படிலாம் இல்ல ப்ரோ, ரெண்டு ஒரே தியேட்டர் ரிலீஸ். இது ஒரு 60 பேர் பாத்துருப்பாங்க, அவ்வளவுதான் ப்ரோ டிஃபரன்ஸ். அது ஒரு, அது என்ன லாஜிக், என்ன இது கேணத்தனமா லாஜிக்? அப்போ ஒரு படத்தோட வந்து பீஸ்ட் 60 கோடி வசூலா இருக்கு தமிழ்நாடு ஷேரு. இந்த படம் 5 கோடி கூட 3 கோடி வரும். அப்ப அதோட 10-20 மடங்கு பெரிய படம் பீஸ்ட் வச்சுக்கலாமா? அந்த இதுக்கு சொல்லலாமா? பீஸ்ட் நல்ல படம் வச்சுக்கலாமா? ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது படம். கார்கியே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்க, ஓகே. ஆனா மக்கள் பார்க்க மாட்டாங்களே. இருந்துட்டு போகுது, அதுல என்ன இருக்கு? அப்போ ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி அவர் படம் கொடுக்குறாரு. கடைசி விவசாயி மாதிரியும் கார்கி மாதிரியும் நல்ல படம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கிடைக்காம இருந்து போது கார்கின்னு ஒரு படமே வரல. சரி, ஓகே, யோ திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க, அதிகமா வராங்க அதிகமா. உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இருந்துட்டு போது கார்கி வந்து வராம இருக்கட்டும், கார்கி ஃபிளாப் ஆகட்டும், 5 லட்சம் கலெக்ஷன், அது மேட்டர் இல்ல. இதை பேசினா அதை பேசி, எவ்வளவு பேர் படம் பாத்தீங்க கமல தேட்டர்ல? அது சொல்லு. நேத்து நீ பார்த்த? நீ இல்ல, எங்க பார்த்த? நேத்து கமலால பார்த்தேன். எத்தனை பேர் பாத்தீங்க? 500 பேரா? 500 பேர் வந்தாதான் அந்த படம் வெற்றி பெறுமா? அப்ப கமலா காரி தோல்வி படங்கள். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுப்பா. 500 பேரா, 400 பேரா, 600 பேரா, 300 பேரா, எவ்வளவு பேர் பாத்தீங்க? கடைசி விவசாயிக்கு எத்தனை பேர் வந்தாங்க நீங்க பாக்கல? அட ஏப்பாடி, திரும்ப திரும்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுப்பா. எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா? அப்புறம் திரும்ப நீ கடைசி விவசாயி வந்தாங்களா, கார்கி வந்தாங்களா, இதே திரும்ப பேசிட்டு இருக்கு நீங்க? அதையே சொல்ல மாட்டேன். என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, எவ்வளவு பேர் பாத்தீங்க?
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கடைசி விவசாயி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அஞ்சு பேர் ஐயோ கடைசி விவசாயி வந்தாங்க பாக்கல, கார்கி வந்து பாக்கல, அதெல்லாம் உடுப்பா. இரவினல் பிளாக் பஸ்டர் படத்தை எவ்வளவு பேர் பாத்தீங்க அது சொல்லு. இரவினல் பிளாக் பஸ்டர் நான் சொல்லவே இல்லையே. வாங்குறாங்க சரி, ஒரு டைரக்டரா வந்து விமர்சனம் சொன்னா அதுக்கு வந்து இன்டைரக்டா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அவன் 3 லட்சம் பணம் வாங்கினா ரிவ்யூ சொல்றது கேக்கட்டான் அப்படின்னு அவங்க பண்ணலாம். ஆனா நாங்க வந்து படம் பிடிக்கலன்றது சொல்லவே கூடாதா? உங்களுக்கு ஆடியன்ஸா சொல்லவே கூடாதா? உங்க படம் நல்லா இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டா அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு பொய்யான கொடுத்து எப்படி எவனா கொடுப்பானா 3 லட்சம்? இதோ ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கா? 3 லட்சம் கொடுத்து எவனா ரிவ்யூ பண்ணுவானா? ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ற 3 லட்சம் கேட்பானா எனக்கு 3 லட்சம் கொடு நான் ரிவ்யூ போடுறேன்? 3 லட்சம் தாங்க வீடு வியூஸே போகும். அதிகபட்சம் அதுவும் சின்ன படமா என்ன படம்னே தெரியாது, படம் எல்லாம் சொல்லல. படம் உண்மையில மொக்க படமா இருந்தால் 50,000 வியூஸ், 60,000 வியூஸ் தான் போகுமே தமிழ் டாக்ஸ் போட்டா கூட. நீங்க வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு பப்ளிசிட்டிக்கு பொய்யா பேசிட்டு போனா அது வந்து ஓகே. ஆக நாங்க படம் பார்த்துட்டு படம் பிடிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு ஐயோ எப்படி நீ சொல்லலாம்? இதை சொல்லலாம் பாக்காத படத்துக்கு இந்த கூவிட்டு இருக்கீங்கன்றேன். இங்க கடைசி விவசாயின்ற ஒரு ரொம்ப அற்புதமான படம் ஐயோ இருந்துட்டு போது இருந்துட்டு போதுன்ற மக்கள் நல்ல படத்தை பார்க்க மாட்டாங்க. கடைசி விவசாயி கார்க்கி 2 படத்தை விட்டு தொலையா சும்மா அதையே பேசிட்டே இருந்தா ப்ரோ. அது படம் இல்ல, அது படம் இல்ல, அது தியேட்டர்ல எவ்வளவு பேர் எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு கடைசி விவசாயி நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல கடைசி விவசாயி எவ்வளவு தியேட்டர்ல கலெக்ட் பண்ணிச்சு டோட்டலா? வேற என்ன சரி நான் நல்ல படம் சொல்லவே இல்லையே, எனக்கு கமர்ஷியல் அந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நல்ல படம் சொன்னா அகண்டா வந்து ஆஸ்கார் வாட வாங்கி கொடுக்கணும்னு நேஷனல் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன். கார்த்திக் ரவிவர்மா சொன்னேன் கார்கி படம் ரொம்ப நல்ல படம்னு சொன்ன கார்கிய விட குப்ப படம் சொன்ன கார்த்திக் ரவிவர்மா குப்ப படம்னு இரவி நிழல் சொன்னது இரவி நிழல் அதிக கலெக்ஷன் பண்ணிருக்கு. அப்ப உங்களோட இது படி திரும்ப திரும்ப லூஸ் திரும்ப திரும்ப பேசினா அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும். ஆமா எனக்கு கமர்ஷியல் படம் அந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இருக்கு அதிகமான
பயங்கரமான பார்த்திபன் ஃபேன் போல ஒண்ணும் பண்ண முடியாது. கொடும்பாக அடிச்ச மாதிரி நாளைக்கு தீ குடிச்சிருவாங்க போல இருக்கு. இந்த வாரம் சனி ஞாயிறு கார்கி புக்கிங் ஆகும், அது நடக்கும். சும்மா வேணாம் விடுங்க, நம்ம ஏன் தேவையில்லாம அது ஒரு படத்தை டைரக்டா டைரக்டா நம்ம பேசுன மாதிரி வேணாம், அது தப்பு பேசுவோம். சும்மா நம்ம ரொம்ப ஓர கோயிட்டு ஆரம்பத்துல இருந்து இல்ல ப்ரோ, இந்த கனி மேல எனக்கு நான் மத்தவங்கலாம் இப்படி பேச மாட்டேன், இந்த கனிட்டு ஏன் பேசுறேன்னா ஆரம்பத்துல இருந்து மொத நாள்ல இருந்து என்ன இத்தனைக்கு நான் ட்வீட் எல்லாம் போட்டு தப்பாலாம் போடல. நான் கார்கி சூப்பர்னு போட்டா கீழே வந்து உன்னை இறைவனில் பத்தியா, நீ இறைவனில் பத்தி சொன்னியா அகண்டா ஃபேன்ஸுக்கு எதுனா, ஓ நான் கார்கி நல்லா இருந்து சொன்னா உனக்கு என்னையா பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்து இதே மாதிரி தான் கேணத்தனமா வந்து பத்தி பேசிட்டு, அதனாலதான் இவ்வளவு கோவம் வந்துச்சு எனக்கு. கன்றாவி படங்க அது சும்மா வந்து பில்டப்பா விட்டுட்டு இது ஆகுது. அப்படி பார்த்தா பீஸ்ட் வந்து கலெக்ஷன் அதிகம்தான், 60 கோடி கலெக்ஷனா இருக்கும். இந்த படங்கள்லாம் மொத்த பீஸ்டோடைய மொத்த ஷோவோட கலெக்ஷன் இந்த படம்லாம் ஆகாது. அதுக்குன்னு இந்த பீஸ்ட் நல்ல படம் ஆயிடுமா, வலிமை இதெல்லாம் விட நல்ல பண்ண அப்படிலாம் இல்லை. கலெக்ஷன் வேற இது வேற, படமா நம்ம படம் பார்க்குறோம், அந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம், அந்த படம் ஓடலாம் ஓடாமல் போகலாம், அது ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு, அது தனி. இதுல வந்து சும்மா கதைகிட்டு இருந்தா ராக்கெட்ரி மாதிரி தான் ப்ரோ கார்த்தியும் பிக்கப் ஆயிடு, ராக்கெட்ரி எப்படி பிக்கப் ஆச்சுங்களா அந்த மாதிரி ஆயிடும் ப்ரோ. ஆமா ராக்கெட்ரி கூட என்ன படம் இருந்துச்சு, யானை 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 டிபி, யானை கலெக்ஷன் அதிகம், அதிகமா இருக்கும் கலெக்ஷன்ல. ஆனா இப்ப யானை கலெக்ஷன் அதிகம், யானை நல்ல படமா ராக்கெட்ரி நல்ல படமா? நம்ம இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் பேசலை, சும்மா வந்து பொய்யா பேசிக்கிட்டு 3 லட்சம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணாரு. ஓ உங்களுக்கு உங்கள் படத்தை பற்றி நெகட்டிவ் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக் கொடுத்துருக்காரு, நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காரு, ஃபிலிம் கிராஃப்டாரும் கொடுத்துருக்காரு. ஏன் சும்மா ஒரு விமர்சனம் பண்ணுறோம், விமர்சனத்தை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? விமர்சனத்தை ஏற்றுக்க முடியல, விமர்சனம் பண்ணுறவங்க மேலே குற்றச்சாட்டை வைக்கிறது, பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறது. எந்த படங்க? இரவன் இல்லை தான். ஒரு வயசான ஆளை கூட்டு வந்து பேண்ட கழட்டி விட்டு இதை வேற உட்காந்து இவங்க வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து நம்பிட்டே சண்டை போடுவாங்க. வக்ரத்தோட உச்சக்கட்ட மாதிரி இருந்துச்சு, என்னடா இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற அட்டென்ஷனுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு. இல்ல இது எப்படி 23 டேக் இந்த கருமத்தை திரும்ப 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 எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே நான் பார்க்கல, ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஒரு தைரியம் தான் வேணும் ப்ரோ நிஜமாவே. நீங்க வந்து சொல்றது ஆஸ்கர் அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணல ப்ரோ, ட்ரிபிள் ஆர் நல்ல படம் தான். அது இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைரக்டர் மார்வல் டைரக்டர் எல்லாம் கொண்டாடுறாங்க குளோபலா ட்ரிபிள் ஆர் போஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ்க்கு அப்புறம்.